டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு புதுசாக வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆனால் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கா இல்லையன்றதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் இப்போவே வந்து சரி பண்ணிக்கிங்க. ஏன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 4 டேஸில் வந்து ஹால் டிக்கெட் வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு கிளியராக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட்டே வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அது என்ன பிரச்சனை அப்படின்ற டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுசாக பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. www.fssslike.com. ஸோ இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வரக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே நம்ம வந்து கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து டெய்லியுமே வந்து என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்ஸ் வருது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, இதே பேஜ்லேயே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாகவே ஒரு பேஜ் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கரண்ட்டாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களோட கூகுள் குரோம் ப்ரௌசரில் டெய்லியுமே காலையிலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். www.fssslike.com. ஸோ கைஸ், நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 4th ஆப்ஷன் வந்து இருக்குது பார்த்திங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து இங்கே குரூப் 4. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி அப்படின்ற இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஐடி இருக்கும். ஸ்டேட்டஸ் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பேமெண்ட் ஐடி இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்படி வந்து உங்களோட அப்ளிகேஷன் இருக்குன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் கன்செஷன் இருக்கும். அதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 டைம் வந்து ஃப்ரீயாக வந்து எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எஸ்சிஎஸ்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கன்செஷன் இருக்கும் எப்போவுமே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து நீங்கள் செக் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். அப்ளிகேஷன் ஐடி இருக்கும், ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பேமெண்ட் ஐடி அப்படின்ற இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு ஸ்பேஸாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமே உங்களுக்கு இல்லை, ஹால் டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3ஆக நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆப்ஷன் தான் வந்து குரூப் 4. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஐடி அப்படின்ற இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நாட் ஜென்ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பட் நாட் பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்திருக்கும். பேமெண்ட் ஐடி இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உடனே வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிடுங்க. அப்படி சால்வ் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆகும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஐடி அப்படின்ற இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்திங்களே, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கேட்வே டீட்டெயில், பேமெண்ட் டைப் டீட்டெயிலாம் காமிக்கும். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க, பட் ஆனால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு காமிக்குது அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ப்ரீவியஸ் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் வந்து காமிக்குது பார்த்திங்களையா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த டேட்டில் பேமெண்ட் பண்ணீங்க, உங்களோட கேட்வே என்ன, எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ அப்படி காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் இங்கே கிளிக் இயர் டு அப்டேட் யுவர் ஃபார்ம் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்ததாக வந்து யுவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும், ஓகேங்களா. ஸோ இப்படி வந்துருச்சுனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் வந்து எந்த ப்ராப்ளமே இருக்காது, உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஏன்னா வந்து உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு 4 டேஸ் 5 டேஸுக்குள்ளே ஹால் டிக்கெட் வந்துடும். பிகாஸ் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா July 24. அதுக்கு முன்னாடி ஒரு 10 டேஸ் பிஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி கரெக்டாக வந்திருக்கா, உங்களுக்கான பேமெண்ட் எல்லாமே வந்து கன்ஃபார்மில் இருக்கா அப்படின்றத எல்லாமே வந்து நீங்கள் கிளியராக வந்து செக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்குது, ஏன்னா எல்லாருக்குமே இல்லை, ஒரு சில பேருக்கு மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் காமிக்குது, பேமெண்ட் ஐடி இருக்கிற இடத்துல காமிக்குதுன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கிங்க 4 நாளைக்கு முன்னாடியே. ஏன்னா வந்து எப்படியும் வந்து உங்களுக்கு 24ஆம் தேதினா உங்களுக்கு 14th அந்த ரேஞ்சிலே வந்து ஹால் டிக்கெட் அப்டேட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் முன்னாடியே இந்த 4 டேஸுக்குள்ளேயே வந்து நீங்கள் அந்த ப்ராப்ளத்தெல்லாம் வந்து சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். குரூப் 4க்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.